இல்ல விஜய் சேதுபதி அப்படின்னா ஒரு யதார்த்தமான கதைகள்ல நடிக்கிற இப்ப நம்ம பக்கத்து ஒரு பையன் ஒரு ஃபீலிங் தான். ஆனா இப்ப நீங்க வந்து மசாலா படத்துல நடிக்கிறீங்க, உங்களுக்கு இதுல நடிச்சத மன நிறைவா இருக்கும். எல்லா விதமான படங்களும் வரணும் அது எல்லா விதமான படங்களும் வரணும் என்னன்னா நான் முதல்ல படம் சுவாரஸ்யமா சொல்லப்படுதான் மட்டும்தான் அது கதை இருக்காம வெறும் நடிகருக்காக மட்டுமே எந்த படமும் ஓடாது. நான் முழுமையாக இந்த படம் ஏன்னா என்ன பண்ணாலுமே படம் ஆரம்பித்து ஒரு நடிகருக்காக வரலாம், மொதல் நாள் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் வரலாம், ஒரு 10 நிமிஷம் படம் வரணும். அதுக்கப்புறம் உங்கள் படம் பார்த்து உட்கார வைக்கணும்னா அது கதை என்ன சொல்லுது, கதை உங்களை எங்கே சுவாரஸ்யப்படுத்தினா படம் பார்க்க வைக்கும். அந்த வேலையும் பண்ணி ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காட்சியும் எனக்கு நான் வந்து உடனே ஒவ்வொரு காட்சியும் படம் பார்க்குற ரசிகனோட கனெக்ட் பண்ணணும், இல்லை அவனை கேள்வி கேட்க வைக்கணும், அவனோட இன்ட்ராக்ட் பண்ணணும், இதெல்லாம் படம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். இந்த படம் அதை அத்தனையும் பண்ணுது நல்லா இருக்கு. கதைகள் கேட்கறதுங்கிறது நம்ம இமேஜின் பண்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஒரு 10 பேர் அடிச்சு ஸ்கூல் பண்ற மாட்டோம், ஒரு கனவு வரும், அப்படம் வரும். அந்த மாதிரிதான் கடவுள் கதைகளை கேட்கும் போது கடவுள் திடீர் விசுவம் எடுத்தாலும் நமக்கே அது வந்து அந்த பிரம்மாண்டம் அந்த ஃபேண்டஸி தான் இருக்கு. ஸோ ஃபேண்டஸி நம்ம கனவோடு அப்படியோடு கலந்து அந்த இடத்துல தாராளமாக இருக்கலாம். ஆமாண்ணா புரியுது என்ன புதிய கல்வி வச்சது நல்லது, ஏன்னா புரிச்சு அன்போட கேட்கும்போது உருவம் அதான் மனுஷன் தான் காணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் முடிக்கும் போது ரசிகர்கள் பிரச்சனை சொல்லுவேன் அவங்க அதை தாண்டி திரும்பி சொல்லுவாங்க நான் திரும்பி சொல்லுவேன் கேட்க மாட்டாங்க நான் பத்து நாளா கூட தாங்க நான் ஒரு கூட தான் அவங்க பேசுவாங்க ஆனா என்ன வழி இல்ல சரி ஓகே அக்சுவலா நீங்க பாத்தது கம்மி தான் நான் அவாய்ட் பண்ண கெஸ்ட் ஹவுஸ் குறைஞ்சது 10 இருந்தா இருக்கும் ஆனா அவ்வளவு தாண்டிதான் வந்துருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன் அது முடியும் வெளியே. நடிக்கிறது கண்டிப்பா ஏ படம் போட்டு நடிக்கிறவங்களுக்கு அது காரணம் இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே நான் உட்காந்து பார்க்கும்போது இப்ப நான் கணவன் மனைவி நெருக்கமாக இருக்கிறது, நெருக்கமாக இருக்குன்னா எதை காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. முதலீடு காட்சி இருக்கும்போது கூட பன்னீர்செல்வம் நானும் வந்து உட்காந்து கதை பேசும்போது அதை வந்து என் குழந்தையோட நான் உட்காந்து பார்க்க முகம் சொல்லி கொடுத்தேன். எனக்கு என் மனைவிக்கான ரிலேஷன்ஷிப் என் குழந்தையோடு இருக்கும்போது எந்த அளவு நாகரிகமாக இருக்குமோ அந்த அளவு நாகரிகமாக தான் படத்தில் இருக்கணும்னு தான் நாங்கள் பேசுவேன். முடிஞ்சவங்களுக்கு அப்படி தான் பார்த்துக்கிட்டோம். ஒரே புத்தியோடு செயல்பட முடியாது. நாளைக்கு எதாவது மாறினா அன்றைக்கி நான் பேசுவேன், அன்றைக்கி கேள்வி இதே வச்சு கேள்வி கேட்கணும். நிறைய கேமரா எடுத்துக்கிட்டேன் நரசிம்மா ரெட்டி நினைக்கிறேன் அவரு தெலுங்குல சுதந்திர போராட்ட வீரர் இல்ல அவரு அவரை பத்தின ஒரு படம் அதுல நானும் ஒரு கேரக்டர் பாக்குறேன். அவர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க பேசுவாங்க. மணிரத்ன படம் சந்தோஷம்
அடையாளத்துக்கு பெரிய ஆயுத பூஜை ஜல்லிக்கட்டு பத்தி இல்லை ஜல்லிக்கட்டை பத்தி நமக்கு தெரிஞ்சு நம்ம பொதுமக்களே நிறைய பேசியிருக்காங்க. நாங்க ஆக்சுவலி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடி இந்த கதை சொல்லப்பட்டு அது எழுதப்பட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. நாங்க இந்த பட ஷூட்டிங்ல இருக்கும் போராட்டம் நடந்துட்டு ஆரம்பிச்சது. ஆக்சுவலி வந்து நாங்க அதை பத்தி எதுவுமே பேசல, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். இந்திய ஜனநாயகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அரசியல் வருவதற்கு அத்தனை உரிமைகள் இருக்குது. இதை வந்து கருத்து சொல்றதும் அவங்களுக்கு யாரும் இருக்கு, மக்கள் மேலே அக்கறை நண்பர்கள் தான் யாருமே வரலாம். முதல்ல இந்த நடிகர்கள் வர்றது இந்த மாதிரி பேச்சுக்களே நல்ல மாதிரி மக்கள் மேலே அன்பும் மாதிரி நண்பர் இருக்கும், அக்கறை இருக்கணும், அரசியல் பண்ற சிந்தனை இருக்கும், எதிர்காலத்தை பற்றின திட்டங்கள் இருக்கும், இருக்கிற யாரு வேணா வரலாம். இதில் ஏன் இந்த கேள்வி திட்டப்படுது தாராளமாக வரும். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமா சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.